வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துக்கிறது வந்து வாட்ஸ்அப் செட்டிங் ஃபேமிலி வீடியோ எப்படி கிரியேட் பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம். உங்கள் மொபைலில் வந்து கைன்மாஸ்டர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் யூஸ் பண்ணுற கைன்மாஸ்டர் லிங்க்கும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ கிரியேட் நியூன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு 9:16 ரேஷியோ செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. இப்போ மேலே பார்த்தீங்கன்னா இமேஜின் இருக்கும், ஸோ பேக்ரவுண்ட் வந்து அதில் பிளாக் செட் பண்ணிக்கோங்க. இதோட டைம் டியூரேஷன் வந்து ஒரு 30 செகண்ட் வந்து ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபோட்டோஸ் வந்து நம்ம ஆட் பண்ணோம், 1 by 1 ஆட் பண்ணலாம். நான் இதுக்கு முன்னாடி பண்ண இந்த மாதிரி வாட்ஸ்அப் சேட்டிங்கில் வந்து ஒரே ஃபோட்டோஸை வச்சு பண்ணியிருப்பேன். ஸோ இப்போ வந்து நம்ம நிறையா ஃபோட்டோஸை வந்து செட் பண்ணுவோம். இப்போ நம்ம ஃபேமிலி ஃபோட்டோஸை எடிட் பண்ணுறதுனால நம்ம ஒவ்வொரு ஃபோட்டோவாக நம்ம செலக்ட் பண்ணிப்போம். உங்கள் நீங்கள் என்ன ஃபோட்டோ வந்து ஃபேமிலி ஃபோட்டோவாக எடிட் பண்ண போகிறீங்களோ அந்த ஃபோட்டோஸை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி ஃபோட்டோஸ்லாம் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கிறதுனால அந்த பிக்கெல்லாம் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிட்டு இந்த ஃபோட்டோக்கு வந்து நம்ம கீ ஆப்ஷன் யூஸ் பண்ணோம். ஸோ இந்த ஃபோட்டோ வந்து நல்லா ஜூம் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நல்லா ஸ்க்ரீன் ஃபுல்லாக ஜூம் பண்ணிட்டு இது கீ ஆப்ஷன் யூஸ் பண்ணுறதுனால லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு கீ ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஸ்டார்டிங் பொசிஷன் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோ வந்து இங்கே வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இங்கே கொடுத்துட்டு இந்த இமேஜோட எண்டிங் போயிடுங்க. எண்டிங் போயிட்டு இங்கே ஒரு ப்ளஸ் ஐக்கான கொடுத்துட்டு இந்த ஃபோட்டோ வந்து இந்த பக்கம் லெஃப்ட் சைடு மூவ் பண்ணுங்கள். எல்லாரும் ஃபேஸுமே அப்படியே கவர் ஆகிற மாதிரி செட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ டிக்கைக்கான கொடுத்துட்டு இப்போ மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபோட்டோஸ் வந்து எல்லார் ஃபேஸுமே கவர் ஆகும். ஸோ உங்களோட ஃபேமிலி ஃபோட்டோஸும் நீங்கள் இந்த மாதிரி கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அந்த இமேஜ் எங்கே கம்ப்ளீட் ஆகுதோ அங்கே வந்து கிளிக் பண்ணிட்டு லேயர் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். எகைன் நீங்கள் எந்த பிக்கை வச்சு எடிட் பண்ண போகிறீங்களோ அந்த பிக்கை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி நிறையா பிக்கை வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன்னால ஏதோ ஒன்று செலக்ட் பண்ணிக்கிறேன். ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டு எகைன் அதே மாதிரி தான் அந்த கீ ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு ஸ்டார்டிங் பொசிஷன் இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. இமேஜோட எண்டிங் பொசிஷன் போயிட்டு அங்கே ஒரு ப்ளஸ் ஐக்கான கொடுத்துட்டு இந்த இமேஜை வந்து இந்த பக்கம் இப்படி மூவ் பண்ணுங்கள். எல்லார் ஃபேஸுமே கவர் ஆகிற மாதிரி. இப்போ டிக் ஐக்கான கொடுத்துட்டு மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ அதே மாதிரி தான் அந்த இமேஜ் கம்ப்ளீட் ஆகிறதால லேயர் ஐக்கான கிளிக் பண்ணிட்டு எகைன் நீங்கள் எந்த ஃபோட்டோ வச்சு எடிட் பண்ண போகிறீங்களோ அந்த ஃபோட்டோ வந்து நல்லா ஜூம் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு ஜூம் பண்ணிட்டு ஸ்டார்டிங் பொசிஷனில் ஒரு கீ ஆப்ஷனு எகைன் எண்டிங் பொசிஷனில் ஒரு கீ ஆப்ஷனு இந்த மாதிரி கிளிக் பண்ணிட்டு எண்டிங் பொசிஷனை மட்டும் எந்த இடத்துல உங்களுக்கு எண்டிங் தேவையோ அந்த இடத்துல செட் பண்ணிட்டு டிக் ஐக்கான கொடுத்துட்டு மூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இதே மாதிரி தான் ஒவ்வொரு எல்லா ஃபோட்டோஸுமே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கீ ஆப்ஷன் யூஸ் பண்ணிட்டு எல்லா ஃபேஸுமே அப்போ தான் கவர் ஆகும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க எல்லா ஃபோட்டோஸுமே. இப்போ ஃபோட்டோஸ் எல்லாம் ஆட் பண்ண வேண்டிய இந்த ஃபோட்டோலாம் கரெக்டாக மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா ஃபோட்டோஸுமே மூவ் ஆகிறது உங்களுக்கு அப்படியே தெரியும். ஸோ சூப்பராக இருக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் ஃபேமிலி ஃபோட்டோஸை வச்சு எடிட் பண்ணால். இப்போ ஏதாவது ஒரு ஃபோட்டோ வந்து ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட்னு இருக்கும். ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட்டில் வந்து ஸ்டேஷேஷன் வந்து உங்கள் ஃபோட்டோஸ்க்கு ஏற்ற மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இன்க்ரீஸ் பண்ணுற அப்படி கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள், அப்ளை டு ஆல்னு இருக்கும். ஸோ இந்த செட்டிங் வந்து சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா எல்லா ஃபோட்டோஸ்க்குமே அந்த செட்டிங் வந்து சேஞ்ச் ஆகிடும். இப்போ வந்து வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க, லேயர் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா அந்த டெம்ப்ளேட் லிங்க்கும் உங்களுக்கு கொடுத்துருப்பேன். ஸோ அந்த டெம்ப்ளேட்டு நம்ம சேனல்லே வந்து ஷார்ட்ஸில் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த டெம்ப்ளேட்டை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இதை வந்து ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. அதில் இருக்க ஆடியோவையும் மியூட் பண்ணிவிடுங்க. இப்போ அப்படியே பேக்கில் வந்துட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள், ரைட் சைடு குரோமோ கீன்னு இருக்கும். ஸோ அதை வந்து எனேபிள் பண்ணிவிடுங்க. இப்போ எனேபிள் பண்ணிட்டுங்க கீழே பார்த்தீங்கன்னா கீ கலர்னு இருக்கும். ஸோ கீ கலரில் வந்து உங்களுக்கு வேறு ஏதாவது கலர் இருந்தால் நீங்கள் ப்ளூ கலர் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ ப்ளூ கலரில் நீங்கள் சேஞ்ச் பண்ணிட்டு அதை மாதிரி செட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரீனில் பார்த்தா தெரியும். ஸோ அந்த வீடியோஸு உங்களுக்கு மூவ் ஆகிறதும் இந்த டெக்ஸ்ட்டு மூவ் ஆகிறதும் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ டிக் ஐக்கான கொடுத்துருங்க. இப்போ லேயர் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட்டிங் டெம்ப்ளேட்டும் கொடுத்துருப்பேன். ஸோ அதையும் டவுன்லோட் பண்ணிட்டு ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. அதில் இருக்க ஆடியோவையும் மியூட் பண்ணிவிடுங்க. இப்போ அப்படியே பேக்கில் வந்துட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள், பிளெண்டிங் வரும். பிளெண்டிங்கில் வந்து ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. இப்போ ஸ்க்ரீன் கொடுத்துட்டு அந்த டெம்ப்ளேட்டை எகைன் கிளிக் பண்ணுங்கள், ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள், அட்ஜஸ்ட்மெண்ட்டுன்னு இருக்கும். ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட்டில் வந்து ஸ்டேஷேஷன் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த லைட்டிங்கோட இந்த டெம்ப்ளேட்டிங் லைட்டிங் கலர் சேஞ்ச் பண்ணணுன்னா அப்படியே அட்ஜஸ்ட்மெண்ட்டில் கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள், லாஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். ஸோ இதை வந்து லைட்டாக மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கலரிங் எந்த கலர் உங்களுக்கு தேவையோ அந்த கலரை வந்து நீங்கள் செட் பண்ணிக்கலாம். நான் வந்து ப்ளூ கலர் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ உங்களுக்கு நீங்கள் எந்த கலர் வேணாலும் நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். இப்போ டிக் ஐக்கான கொடுத்துருங்க. இப்போ எகைன் லேயர் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா பார்டர் பேஞ்சு லிங்க் கொடுத்துருப்பேன். ஸோ அதையும் டவுன்லோட் பண்ணிட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. அதை ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. அதோட டைம் டியூரேஷனும் எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிவிடுங்க. இப்போ எகைன் லேயர் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். நம்ம வந்து ஆடியோ செலக்ட் பண்ணோம். நான் வந்து நான் யூஸ் பண்ணுற ஆடியோ லிங்க்கும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். ஸோ நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு வேறு ஆடியோ தேவைனாலே நீங்கள் வேறு ஆடியோ வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். நான் யூஸ் பண்ணுற ஆடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அது பார்த்தீங்கன்னா வீடியோவாக இருக்கும். ஸோ வீடியோவாக இருக்கிறது வந்து ஆடியோவை எப்படி கன்வெர்ட் பண்ணுறதுன்னா அந்த வீடியோ செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைட் ஸ்க்ரோல் பண்ணுங்கள், எக்ஸாக்ட் ஆடியோன்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா
அந்த வீடியோவில் இருக்க ஆடியோ வந்து உங்களுக்கு தனியாக வந்துடும். இப்போ அந்த வீடியோ வந்து நம்ம டெலீட் பண்ணிடலாம். டெலீட் பண்ணுறதுக்கு லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா டெலீட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அந்த வீடியோ வந்து டெலீட் ஆகிடும், ஆடியோ வந்து உங்களுக்கு கன்வெர்ட் ஆகிடும். இப்போ நம்ம எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வீடியோ வந்து நம்ம ப்ளே பண்ணி பார்ப்போம், நம்ம ஆட் பண்ணது எல்லாமே கரெக்டாக வந்திருக்கான்னு. ஸோ நம்ம வந்து இப்போ ஃபேமிலி வீடியோ தான் எடிட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபேமிலி வீடியோ வந்து கிரியேட் பண்ணலாம், ஃபோட்டோஸ் எல்லாம் கரெக்டாக அலைன்மெண்ட் பண்ணி. இப்போ வீடியோ வந்து நம்ம ப்ளே பண்ணி பார்ப்போம். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள். என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன், நோட் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட் இருந்தால் மட்டும் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து உங்களுக்கு சூப்பராக வந்திருக்கு. இந்த ஃபோட்டோ வந்து நீங்கள் இந்த வீடியோ வந்து நீங்கள் ஒரு ஃபோட்டோ வச்சும் கிரியேட் பண்ணலாம், இல்லை நிறையா ஃபோட்டோ நான் செட் பண்ணியிருக்கிற மாதிரி கூட நிறையா ஃபோட்டோ வச்சும் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி பிடிக்குமோ அந்த மாதிரி வந்து நீங்கள் கிரியேட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வீடியோ வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிடலாம். எக்ஸ்போர்ட் பண்ணுறப்ப இதில் உங்களுக்கு எந்த குவாலிட்டியில் வீடியோ வேணுமோ அந்த குவாலிட்டியிலேருந்து வீடியோ எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. ஃப்ரேம் ரேட்னு இருக்கும், அதில் மட்டும் 60 கொடுத்துருங்க. அப்போ தான் வீடியோ வந்து கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கும், ஸ்டக் ஆகாமல். இப்போ வீடியோ வந்து சேவ் பண்ணிவிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும்.